பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷல் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். குழந்தை மனசு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆக்டர்னா வெர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போ என்னோட டேரக்டர் திருத்தியாகராஜன் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கு இந்த படத்துல. பிரசாந்த்க்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 100ஐ தொட வேண்டும் பிரசாந்த், கண்டிப்பா அவர் தொடுவாரு. அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாலும் குழந்தை மனசு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட், அது கண்டிப்பா பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். ஒரு அருமையான படம், யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவொடனே மறந்துடுவோன்ற மாதிரி இல்லாம ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸ நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்றவங்க ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலா இதுல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நல்ல படம்ங்க, நல்ல படம், ஃபீல் குட் ஃபிலிம் சொல்லக்கூடியதுன்னு அது இருக்கிறதுனால இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்கு இந்த படத்துல. ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதுல என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருமோ அந்த ஸ்கிரிப்ட்ல, அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃபிளெக்சிபிளா இருந்தார். இந்த அந்தக படத்தோட இந்த அந்தக நேரத்தை ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆக்டர்னா வெர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போ என்னோட டேரக்டர் திருத்தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹி வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ் ஹவ் யூ வாண்டட் பிரிங் இட் டு லைஃப் இட்ஸ் வே பெட்டர். படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு சீ த மூவி வித் த ஆடியன்ஸ். நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ பிரசாந்த். I don't know, you're the best father, so I wish you guys all the best in this movie. Thank you.